Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மாடல் தான். அதாவது இந்திய தொலைக்காட்சிகள் முதன்முறையான மாதிரி நம்ம தமிழ் யூடியூப் சேனல்ல இந்த மாடலை ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ண போறது நம்ம தான். ஸோ பிரிண்டர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா ஏகச்சக்கமான மாடல்ஸ் வேற எந்த சேனலுமே இருக்காது. அது நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது. ஏன்னா நாங்க பார்க்காத மாடல்ஸே இல்லை, எல்லா மாடல்ஸுமே பிரிச்சு மேஞ்சாச்சு. ஸோ அந்த அளவுக்கு மாடல்ஸ் ஏகச்சக்கமா பார்த்துட்டோம். ஸோ அதில் ஸ்பெஷலாக எந்தெந்த மாடலில் யார் யார் சஜஷன் பண்ணணுமோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சஜஷன் பண்ணி பிரிண்டர் கொடுப்போம். ஸோ அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லா கஸ்டமர்கிட்டையும் நல்ல பேரையும் வாங்கி டீட்டெயில்டாக பிஸ்னஸையும் நிலநாட்டி நம்ம உட்காந்துருக்க முடியுது. சும்மா காசு கிடைச்சா போஞ்சல் எந்த பொருளும் விற்க மாட்டோம். ஸோ இன்னைக்கு இந்த பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மாடல், எப்சானில் L14150 எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சேனலில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அவ்வளோ என்க்வரியே கிடையாது. சாதாரணமாக நம்ம ஷோரூம்லேயே மூணு நாள் பிரிண்டர் சும்மா கலந்துகிட்டு இருக்கோம். ஸோ அது ரெண்டு மூணு கஸ்டமர் நான் கொடுத்து ரிவ்யூலாம் பார்த்ததுக்கப்புறம் சரி ரைட் அதையும் வீடியோ போட்டுருமோ போட்டது. ஸோ இன்னைக்கு அது பயங்கர டிமாண்டு, ஸ்டாக்ஸ் வருது, மாசத்துக்கு ஒரு தான் அலக்கேட்டாக வருது, வர வர டிமாண்டில் போயிருது. ஏன்னா புக்கிங் அட்வான்ஸ் புக்கிங்கில் எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த 15150 வாங்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருங்க, நம்ம சேனலில் வந்துடும். ஸ்டாக் வந்தாலும் நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அதே செக்மெண்ட்லேயே அந்த 15150 கொஞ்சம் கம்மி. ஸோ ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டு. ரேட்டை இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்ல விரும்பலை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கொரோனா சுச்சுவேஷன் டயத்தில் ஸ்டாக்ஸ் பயங்கர டிமாண்ட்னால ப்ரைசிங் கம்பெனியில் ஒரு நாளைக்கு ஒரு ப்ரைசிங் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம வெப்சைட் லிங்க் இருக்கு, நம்ம வெப்சைட்டில் போய் ப்ரைஸ் பாருங்கள். சப்போஸ் வெப்சைட்டை பற்றி டீட்டெயில் தெரியாதவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் போடுங்க, ப்ரைசிங் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இதைத்தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பிரதரில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 710, 910, 510 இந்த மாடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமாக எக்ஸ்க்ளூசிவாக ஜெராக்ஸ் கடைக்கினே ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நானே ஜெராக்ஸ் கடைக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது சொல்லி இருப்பேன், ஜெராக்ஸ் கடைக்கா பிரதர், ஸ்டுடியோக்கா, இசேவை மையத்துக்கா கெனான், ஹோம் யூஸு, ஆஃபீஸ் யூசேஜுக்கா எப்சான், இந்த மாதிரி நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வைப்பேன். ஏன்னா அது அந்தந்த இடத்துல சூட்டபிளாக யூஸ் பண்ண மட்டும் தான் பக்காவாக இருக்கும். ஸோ அந்த பிரதரில் பார்த்தீங்கன்னா கொரோனா சுச்சுவேஷன் டயத்தில் பழைய மாடல் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் தெரில, என்னோட நாலேஜுக்கு பிரகாரம் ஃபேக்ட்ரி அவங்க நிறைய இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு வேறு இடத்துல ஃபேக்ட்ரி மாற்றினாலும் இந்த பழைய டயக்ராம்லாம் மாறி புது மாடல்ஸ் நிறையா லான்ச் பண்ணாங்க. ஸோ புது மாடலில் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை, ப்ளஸ் ரெண்டு மூணு இஷ்யூஸ். ஸோ அதனால் நான் இந்த கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா நமக்குன் பொருளை விற்றா போதுன்ற மாதிரி நம்ம ஷோரூம் கிடையாது. பொருளை நாங்களே கொடுக்குறோம், டெலிவரி ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம், கையில் வந்து ரிசீவ் ஆனோம்னா ஃப்ரீ ஆன்சைல் இன்ஸ்டாலேஷன் டெமோ ட்ரைனிங் ஆள் அனுப்பிச்சுடுறோம். 1 இயர் வரைக்கும் கஸ்டமருக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 1 இயருக்கு அப்புறமே சார்ஜபிள் பேசிக்ஸ் சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். ஃபியூச்சரில் இங்க் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே கம்ப்ளீட்டாக. ஸோ இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறப்ப எதாவது ஒரு பொருள் நாங்கள் எடுத்து விற்க முடியாது. ஸோ அதனால தான் நிறைய பேர் 820 DW வீடியோ போடுங்கன்னு கேட்டு சார் அது போட முடியாது, நம்ம எதிர்பார்க்குற ஃபியூச்சர்ஸ் அது இல்லை, ஜெராக்ஸ் கடைக்கு சுத்தமாக சூட் ஆகாது. ஸோ நம்ம ஷோரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாட்டில் ஒரு 15-20 பிரிண்டர் தான் விற்றோம். ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் அதனால அதை வேணான்ட்டோம் நாங்களே. ஸோ அதனால் நாங்கள் பிரதர் இப்போ உள்ள நியூ மாடல்ஸை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ அந்த பழைய மாடல் 710 பக்காவாக இருந்துச்சு, 910 பக்காவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்திருக்க நியூ மாடல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. நிறைய இஷ்யூஸை வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோதான். ஸோ வாங்க இன்னைக்கு போவோம். ஸோ அதே மாதிரி ஜெராக்ஸ் கடைக்கு கெனானில் எக்கச்சக்கமான மாடல்ஸ் வந்துருச்சு. ஸோ எப்சான் எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருந்துச்சு. உங்களோட பட்ஜெட் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட் என்ன? நம்மள்ட்ட ஸ்டார்டிங் 10,000 வந்து 13 லட்சம் வரைக்கும் ஜெராக்ஸ் மிஷின்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெராக்ஸ் கடை ஸ்டார்ட் பண்ணுங்க, புதுசாக ஜெராக்ஸ் கடை ஸ்டார்ட் பண்ணுறவங்க தான் அதிகம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்சி மிஷின் சொல்லிட்டு பெரிய மிஷினை 40,000-30,000 வாங்கி வச்சுட்டு அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் ஜெராக்ஸ் மிஷின் இங்க் டேங்க் வராங்க. ஸோ வர்றதுல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 கான்செப்ட் தான் கஸ்டமர். ஒன்று ஸ்டுடியோ லைன், ஃபோட்டோ பிரிண்டிங் எடுக்க வராங்க, ஃபோட்டோ பிரிண்டிங் எடுக்கணும், ஜெராக்ஸ் கொடுக்கணும். ரெண்டாவது நியூவாக ஜெராக்ஸ் மிஷின் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மூணாவது இந்த ஆர்சி மிஷினை வாங்கிட்டு மெயின்டைன் பண்ண முடியாமல் அதாவது ஒரு ஸ்டாண்ட்பையாக அதை ஆக்கிட்டு மெயினாக இன் டேங்கை கொண்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் 3 கான்செப்ட் தான் இந்த கஸ்டமர்ஸ் ஜெராக்ஸ் கடைக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் கடைக்கும் சொல்லி 10,000, 15,000, 20,000 முதல் கொடுத்து வாங்குறதுக்கான காரணம் 20,000 நம்ம முதல் போட்டு அதில் மாதம் ஒரு 1,000-2,000 சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு அந்த முதல்ல எடுக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் தான் வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கான்செப்ட் தகுந்த மாதிரி கரெக்டான மாடல் நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கணும், அதான் எங்களோட வேலை. ஸோ அதே மாதிரி உங்களோட பட்ஜெட் என்ன, உங்களோட யூசேஜ் என்ன, டீட்டெயில்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டிங்களாலே உங்களுக்கு சூட்டபிளான மாடலில் ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்ன கான்செப்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறோமோ அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டு சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு துளி அளவில் பயமும் தயக்கமும் தேவையில்லை. ஸோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணோம்னாலே இது கரெக்டான ப்ராடக்டாக இருக்கும். நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னா சில இஷ்யூஸ் இருக்கும்.
ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இதை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்சான்ல L14150 சொல்லிட்டு. ஸோ இந்த மாடல் வந்து திட்டத்தட்ட 3-4 மாதம் ஆச்சு, ஆனால் பயங்கர டிமாண்டு. இப்போ தான் கொஞ்சம் ஸ்டாக் ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கியிருக்கு. ஸோ இதுவுமே லிமிட்டெட் தான். இன்னைக்கு வீடியோ போடுறேன்னா இனி அடுத்து இதுக்கு ஒரு 6 மாதமான என்கொயரியில் போயிட்டுருக்கோம். நம்ம ஸ்டாக்ல ஸ்டாக் பற்றாக்குறை ஆயிரும். அப்புறம் எல்லா இடத்துலையுமே என்கொயரி பயங்கரம் பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த மிஷின் வேணும் அப்படின்னா நீங்கள் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ப்ரைசிங் சைலண்ட், ஏன்னா ப்ரைசிங் ஒரு நாளைக்கு ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம வெப்சைட்ல போய் கீழே ப்ரைசிங் செக் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் அவங்க ப்ரைசிங் அனுப்பிச்சுட்ருவாங்க. ஸோ இதை நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எம்ஆர்பி. ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 44,990 ரூபாய். 45,000 எம்ஆர்பி, பயந்துடாதீங்க, அவ்வளோலாம் கிடையாது, ப்ரைஸ் கம்மி தான். ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எக்கோ டேங்க் L14150. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு A3+ பிரிண்டர். ஸோ A3-க்கும் A3+ என்ன டிஃப்ரெண்ட் அதை போல நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் A3-னா 10 பேருக்கு என்ன தெரியாமல், A3-ன்றது பெரிய சைஸ், அதாவது 12x18. ஸோ A3+ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 13x19. ஸோ இந்த A3+ வரைக்கும் நீங்கள் இதில் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஆனால் இது A3 பிரிண்டர் கிடையாது, ஒன்லி A3 மட்டும் பிரிண்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸ்கேனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிளாட் பெட்லேயே லீகல் கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, அப்புறம் டீட்டெயிலாக புரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ், இது வந்து A3+ பிரிண்டர். நீங்கள் கம்ப்யூட்டரில் இருந்து கொடுக்கக்கூடிய பிரிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா A3+ வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். A3+ன்றது பார்த்தீங்கன்னா 13x19 சைஸ். ஸோ 12x18 A3, A3+ன்றது தான் 13x19. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பி ஸ்கேனு, இல்லை நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிறது, அதாவது ஃபிளாட் பெட் நிறைய பேர் கேட்கறது அதான், கண்ணாடியிலே நீங்கள் லீகல் பேப்பர் வைக்கலாம். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பிளாக் கண்ணாடியிலே நீங்கள் லீகல் பேப்பர் வைக்கலாம். ஸோ நார்மலாக எல்லா என்ட்ரி லெவல் மாடல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடியில் A4 வரைக்கும் வைக்கிற மாதிரி இருக்கும், நம்ம லீகல் பேப்பரை மேலே ADF கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே நீங்கள் லீகல் பேப்பர் வச்சு ஜெராக்ஸ் எடுக்கலாம் தாராளமாக. ஸோ அதான் உங்களுக்கு இதிலே போட்டிருப்பாங்க, A4 வந்து லீகல் ஆல்சோ கிளாஸு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ஸ், இதை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், இது யாருக்கும் தேவையில்லை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை, டைரக்ட் ஒய்ஃபை, ஈத்தர்நெட், மூணுமே இருக்கு சப்போர்ட். ஸோ அதேமாரி ஒய்ஃபைனா என்ன, இதில் டைரக்ட் ஒய்ஃபைனா என்ன, நெட்ஒர்க் ஒய்ஃபைனா என்ன. ஸோ ஒய்ஃபை டைரக்ட் ஒய்ஃபைன்றது எந்த ரூட்டருமே இல்லாமல் மொபைல் டு பிரிண்டர். ஸோ நெட்ஒர்க் ஒய்ஃபைன்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரூட்டரில் ஒய்ஃபை மூலியமாக ரூட்டர் மூலியமாக கான்ஃபிக் பண்ணிக்கிறது. ஸோ பேக்கில் இருக்க லேண்ட் போர்ட்ன்றது நீங்கள் கேபிளை இன்சர்ட் பண்ணிக்கிறது. ஸோ 10-20 சிஸ்டத்தை வந்து பிரிண்ட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கடுத்து ஆட்டோ டியூப்ளெக்ஸ் பண்ணுறீங்க, இதில் டியூப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் வந்து பிரிண்ட் கொடுத்தா A3 வரைக்கும் வரதுனால இதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். ஸோ இதில் டியூப்ளெக்ஸ் பிரிண்ட் இருக்குது. ஸோ நான் எது வரைக்கும் நான் டியூப்ளெக்ஸ் கொடுக்கலாம், அப்டு A4 வரைக்கும் தான் நீங்கள் டியூப்ளெக்ஸ் கொடுக்க முடியும். மற்றபடி லீகலாக நீங்கள் பிரிண்ட் கொடுக்குறீங்கன்னா டியூப்ளெக்ஸ் ஆகாது. ஸோ சிங்கிள் சிங்கிளாக தான் வரும். ஸோ அப்படி நீங்கள் டியூப்ளெக்ஸாக மாற்றணும்னா A4 வரைக்கும் மட்டும்தான் நம்மளால் டியூப்ளெக்ஸ் கொடுக்க முடியும். A3 லீகல்லாம் டியூப்ளெக்ஸ் கொடுக்க முடியாது. அப்டு A4 சைஸ் வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டியூப்ளெக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாவது சந்தேகம், மேலே இருக்கிற ADF சிங்கிள் சைடாக டபுள் சைடாக, சிங்கிள் சைடு தான் ஸ்கேன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு கலர் இன்டேங் பிரிண்டர், ஜெராக்ஸ் கடைக்கு தார் மரம் சூப்பராக, ஒரு பிளாக் நோட்டு கலர் ஜெராக்ஸ் அடிச்சு ரஃப் அடி அடிக்கிறது சூப்பரான மாடல். ஸோ அதே மாதிரி 1515 பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கஸ்டமர் கொடுத்துருக்கேன். ஒரு சில கஸ்டமர் ஒரு கஸ்டமர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபோட்டோ பிரிண்டிங், வினைப்பி, இந்த ஸ்டிக்கர் பேப்பர்ஸ் பிரிண்டிங் என்னென்னமோ பண்ணுறார். என்ன அவரே சொல்கிறார், டிசைன் டிசைன் என்ன பேப்பர் கொடுத்தாலும் எடுத்துக்குது அப்படின்றார் அவர். ஸோ அதுவுமே எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோ போட போகிறோம், கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி பேப்பர் இன்புட் ட்ரே. ஸோ கீழே ஒரு ட்ரே இருக்குது, மேலே ஒரு மேனுவல் ட்ரே இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் பேப்பர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ காப்பி ஸ்கேன். ஸோ இதில் ADF இருக்குது. ஸோ அதான் உங்களுக்கு ஆட்டோ காப்பி ஸ்கேனு. ஸோ அதுக்கடுத்து எப்சான் கனெக்ட், மொபைல் ஒய்ஃபை, டச் ஸ்க்ரீன், கிட்டத்தட்ட 6.8 இன்ச், அதாவது 7 இன்ச்சுக்கான ஒரு டேப் மாதிரி உங்களுக்கு டச் ஸ்க்ரீன், 6.8 சென்டிமீட்டர் தான். ஸோ ஓகே சாரி. ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாறுமாறான மாடல் தான். ஸோ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோம்னா பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு கேட்லாக்கு, யூசர் மேனுவல், டிரைவர் CD. ஸோ இதை அப்படியே நம்ம உரம் வச்சுருவோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு இங்க் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் எப்சானோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரகாரம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் நீங்கள் க்ளோசி பேப்பர் வரைக்கும் தாராளமாக போட்டுக்கலாம். ஆனால் மேக்ஸ் GSM பார்த்தீங்க அப்படின்னா 100 GSM 120 GSM தான் ரெக்கமெண்டே பண்ணுறாங்க. எடுக்கலாம், 200 GSM 220 GSM நீங்கள் எடுக்கலாம், பிராண்ட் சைடு ரெக்கமெண்ட் கிடையாது, ஆனால் எடுத்துக்கலாம், எந்த இஷ்யூஸும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எக்ஸ்க்ளூசிவ் ஃபோட்டோ பிரிண்டர்லாம் கிடையாதுங்க.
இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணுறது. ஆஃபீஸ் டாக்குமெண்ட் பிரிண்டிங்கு, ஸோ டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்லாம் எடுக்கிறது சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸு இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு டாக்குமெண்ட் பிரிண்டிங் எடுக்க, டாக்குமெண்ட் அவங்களுக்கு ஈஸியாக ஸ்கேன் பண்ண, ஏடிஎஃப் மூலியமாக ஸ்கேன் பண்ண, ஃபிளாட் பெட்டில் லீகல் வைக்க, ஸோ ஒரு ஜெராக்ஸ் கிடைக்கி ஃபிளாட் பெட்டில் லீகல் வச்சு ஜெராக்ஸ் எடுத்து ரெக்கார்டி கொடுக்க கொடுக்க, ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் வெறும் 12 வாட்ஸ் தான், நீங்கள் பிரிண்டிங் டைமிங்லேயே வெறும் 12 வாட்ஸ் தான் கரண்ட் இருக்கும். ஸோ இங்க் பாட்டிலோட காஸ்ட்டும் கம்மி, இதுக்கு வந்து 001 இங்க் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்சான் 6000 எப்சான் L6170 பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இங்க் 6170 6190 4160, பயங்கரமான சக்சஸ்ஃபுல் மாடல் மூணுமே, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இங்க் தான் நாலுமே. ஸோ சியான் மெஜந்தா எல்லாம் மொத்தம் 4 கலரு. ஸோ ஃபியூச்சர் நீங்கள் இங்க் காலியாட்டாலுமே இந்த பாக்ஸில் போட்டிருப்பாங்க 1000 காப்பி வரும், 7000 காப்பி வரும். ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு இங்க் பாட்டில் அதாவது ஃபஸ்ட் டைம் கொடுக்கக்கூடிய இங்க் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா டேங்க்ல இருக்காதுங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஊற்றக்கூடிய இங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லையுமே டியூப்லையுமே பற்றி திருத்திட்டு 30%க்கான இங்க் உள்ளில் போயிடும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் டைமுக்கான ஒரு செட்டு இங்க் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டாவது டைம் ஒரு பிளாக் இங்க் பாட்டில் வாங்குறீங்க அப்படின்னா 900 ரூபாய் ப்ரைஸ், 899 ரூபா. ஸோ இந்த 899 ரூபாய்க்கு வெறும் பிளாக் மட்டும் ஃபான்ஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா 4000 பேஜஸ் உங்களுக்கு சாலிட் ஆகும். ஸோ வெறும் பிளாக் மட்டும் இமேஜஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா 2500 to 3000 பேஜஸ் வரும். ஸோ இதே கலர்னு நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நாலுமே மிக்சிங் ஆனால் தான் கலர். ஸோ நாலுமே மிக்சிங் ஆகி வெறும் கலர் மட்டும் எடுக்கிறீங்கன்னா 4 கலருக்கும் சேர்த்து திட்டத்திட்ட 4000 பேஜஸ் 4500 பேஜஸ் வரும். ஸோ இதுவே நீங்கள் 6 நாள் ஃபோட்டோ பிரிண்டிங் வச்சிருக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேஜஸ் குறையும். ஸோ ஒரு பிளாக் மட்டும் யூஸ் பண்ணுறப்ப கலர் யூஸ் ஆகாது, ஆனால் கலர்னு யூஸ் பண்ண போகிறப்ப பிளாக் கலரும் கலரோட மிக்ஸ் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ 4 பாட்டில் ஒரு செட் ஆஃப் 4 பாட்டில் உள்ள உங்களுக்கு ஃப்ரீ ஆகிறது. ஸோ ஒரு பிளாக் இங்க் பாட்டில் 900 ரூபாய் 4000 பேஜஸ் வருது. ஒரு பிளாக் நெட் மட்டும் ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 பைசா அசலாகும், பேப்பர் சேர்த்து 60 பைசா அசலாகும். என்ன இதெல்லாம் கரண்ட் பில்லுன்ற வார்த்தைக்கே வேலை கிடையாது, நீங்கள் பாட்டு வச்சு அடி அடினு வச்சுட்டு இருக்கலாம். இதுக்கு தனியாக ஸ்டெபிளைசர் அது இதெல்லாம் எதுவுமே வேண்டிய கிடையாது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 500 பேஜ் 600 பேஜ் வரை தாராளமாக ஜெராக்ஸ் அடிக்கலாம். 1000 அடிக்கிறாங்க அது நம்ம சொல்லக்கூடாது, பிராண்ட் சைட் ரெக்கமெண்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் கேபிள். ஸோ அடுத்ததாக ஒரு கார்ட்டூன் பாக்ஸ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெர்மாக்கோல். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு தெர்மாக்கோல். ஓகே, இப்போ பிரிண்டரை வெளியே எடுப்போம். ஆனால் பிரிண்டர் சரியான ரேட்டு, நல்ல பெரிய சைஸு. ஸோ அதுக்கடுத்ததான் பாக்ஸ் கூட என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபேக்ஸ் கேபிள், ஃபேக்ஸ் தேவையற்ற கேபிள் இருக்குது, அது என்ன தனியாக எடுத்து வச்சு யாருக்கா 10 ரூபா இதை யுத்தரலாம். ஸோ அதுக்கடுத்து சிஸ்டம் டு பிரிண்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டரை நல்லா கவர் பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் கவர், வேறு கார்ட்டூன் பாக்ஸ்லாம் எதுவுமே இல்லை, எம்டி தான். ஸோ இப்போ பாக்ஸை நம்ம ஓரமாக வச்சுருவோம். ஸோ பிரிண்டர் பார்க்க நல்லா சைஸ் பெரிய பிரிண்டர், கிட்டத்தட்ட ஒரு ஜெராக்ஸ் மிஷினுக்கான சைஸ் இதில். என்ன கான்ஃபார்ம் கேட்டிங்கன்னா இதுலேருந்து A3 வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம், A3 பிரிண்டர் இது. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு A3 ஒரு எப்சான்ல L1300 ஒரு பிரிண்டர் இருக்குது. ஸோ அந்த L1300 நீங்கள் பிரிண்டர் வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 22000 ரூபாய் 23000 ரூபாய் பட்ஜெட். ஸோ அதில் பிரிண்ட் மட்டும் எடுக்க முடியாது, ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு தனியாக வச்சிடறோம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஒரு A4 வரைக்கும் ஸ்கேன், கண்ணாடியில் A4 வரைக்கும் ஸ்கேன் பண்ணுற மாதிரி எடுக்கிறதே ஒரு ADF-ஓட நீங்கள் எந்த பிராண்டில் போனாலுமே சரி 20000 ரூபாய் 22000 ரூபாய் வந்துடும். ஸோ அப்போ ரெண்டு சேர்த்தா என்னாச்சு, திட்டத்தட்ட 45000 ரூபாய்க்கு மேலே போகும். ஸோ காஸ்ட்டும் கம்மி, ஒரே பிரிண்டர் ஆகிடுது, கண்ணாடியிலே லீகல் பேப்பர் வைக்கிறோம். ஸோ மேலே ADF வந்துடுது. ஸோ A3 வரைக்கும் பிரிண்டிங் கொடுத்துக்கிறோம். ஸோ A3+ வரைக்கும், ஸோ A3+ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ச்சிடெக்சர்ஸு, ஸோ இன்ஜினியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் A3+க்கு தான் பிரிண்டர் மட்டும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரிண்டர் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாடல் செலக்ட் பண்ணிடலாம், லேட்டஸ்ட் எக்கோ டேங்க் சீரியஸு. ஸோ நீங்கள் ஃபிளாட் பெட்லேயே லீகல் பேப்பரை ஸ்கேன் பண்ணிக்கலாம், டியூப்ளெக்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்காக அடிச்சு வருது, அப் டு A4 வரைக்கும். ஸோ மொபைலில் டேரக்ட் வைஃபை இருக்குது. ஸோ உண்மையிலுமே சூப்பரான மாடல் இருக்குது. ஸ்பெஷலி ரெக்கமெண்ட் ஃபார் இந்த பிரிண்டர்ஸ்லாம் யார் யாருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்மேன் பில்டிங் ஆர்ச்சிடெக்சர்ஸ்க்கு. ஸோ ரெண்டாவது ஒரு சின்ன ஜெராக்ஸ் கடைக்கு வச்சு ரஃபடி அடிக்கலாம். ஸோ மூணாவது பெரிய பெரிய ஸ்கூலுங்களுக்கு. ஸோ நாலாவது ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளா எல்லா இடத்துக்குமே சப்போர்ட்டான மாடல். இதில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 ப்ளஸ். ஒன்று பட்ஜெட் செக்மெண்ட்டில் A3+ பிரிண்ட் கொடுக்குறது, ரெண்டாவது மேலே ஃப்ளாட் பெட்டே லீகலில் கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான். ஸோ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணால் இதான் கொடுக்குங்க, டச் டிஸ்பிளே உங்களுக்கு. ஸோ டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். மொபைல் டேரக்ட் ஒய்ஃபை கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நீங்கள் அப்டு 99 பேஜஸ் வரைக்கும் ஜெராக்ஸ் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ 99 பேஜஸ் வரைக்கும் நீங்கள் ஒன்று அமைக்கிட்டுருந்த அவசியம் இல்லை. இங்கே சைடு 8 கொடுத்து அந்த சைடு இப்போ 1 கொடுத்தீங்கன்னா 81, ஸோ இந்த சைடு 5 கொடுத்து அந்த சைடு 1 கொடுத்தீங்கன்னா 51. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது.
ஸோ இந்த லேட்டஸ்ட்டாக எப்பயுமே சொல்கிற மாதிரி ப்ரெசிஷன் கோர் ஹீட் ஃப்ரீ டெக்னாலஜி, அதாவது எவ்வளோ பிரிண்டிங் அடிச்சிருந்தாலும் ஹெட் ஹீட் ஆகாது அப்படின்றத உங்களோட கான்செப்ட். ஸோ டேங்க்குமே பார்த்தீங்கன்னா எக்கோ டேங்க். ஸோ இந்த எக்கோ டேங்க்ன்றது என்ன கேட்டிங்கன்னா எப்சான் இருந்து வரக்கூடிய எக்கோ டேங்க்ல ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இங்க் பாட்டில் நீங்கள் தலையில் சாய்ச்சாலும் கீழே ஒரு சுடு சிந்தாது, வேற கலரில் அந்த கலர்லையும் மாற்றி ஊற்றணுன்ற ஒரு பயமும் இருக்காது, ஏன்னா கரெக்டாக அந்தந்த டேங்க்ல அதாவது உட்காரும். ஸோ இதுக்கு அடுத்த இதில் உள்ள பெரிய ப்ளஸ்ல ஒன்று வந்து இந்த ஃபிளாட் பெட் ஸ்கேனர், அதாவது ஸோ உங்களுக்கு லீகல் பேப்பர் வரைக்கும் கிளாஸ்லேயே வச்சுக்கலாம். இப்போ நார்மல் ஏ ஃபோர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா இதோட முடிஞ்சு. ஸோ இதை நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரியும் உங்களுக்கு. ஸோ கிளாஸு இப்போ நார்மலாக ஏ ஃபோர்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட உங்களுக்கு ஏ ஃபோர் முடிஞ்சு. ஸோ இது வரைக்கும் நீளம் வருது. ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு லீகல். ஸோ இதோட ஏ ஃபோர் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஏ ஃபோருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ இதுக்கு அடுத்து வரதா லீகல். ஸோ இந்த 5000 பத்திரம் 10000 பத்திரம் எஃப்எஸ் பேப்பர் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லீகலில் வரும். ஸோ இது வரைக்கும் ஏ ஃபோர் ஃப்ளாட் பெட்டில் கரெக்டாக பார்த்துங்க. இது வரைக்கும் ஏ ஃபோர் முடிஞ்சு. ஸோ இதுக்கு அடுத்து லீகல், தெரியுங்களா உங்களுக்கு? இதுக்கு அடுத்து உங்களுக்கு லீகல். இந்த எக்கோ டேங்க்ன்றதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் இருக்குது. மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் வேணுனாலும் தனித்தனியாக மாற்றிக்கலாம் நீங்கள். மெயின்டெனன்ஸ் பாக்ஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 50,000 பேஜஸ் வரும், அதுவாக சொல்லிடும். ப்ளீஸ் ரீப்ளேஸ் த நியூ மெயின்டெனன்ஸ் பாக்ஸ்னு சொல்லிடும். அப்போ நீங்கள் அந்த மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் மாற்றிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இங்க் ஃபில் பண்ணக்கூடிய இடம் வந்து இந்த இடம் தான். ஸோ இந்த இங்க் வந்து இந்த எக்கோ டேங்க் சீரீஸ்ன்றது இதுதான் பேர். ஏன்னா இங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவை கரெக்டாக எடுத்துக்கும். ஸோ இங்க் பாட்டில் நீங்கள் சாச்சா கூட இங்க் ஒரு சொட்டு கீழே சிந்தாது, மாற்றி ஊற்றிடுவோன்ற பயமும் இருக்காது. ஸோ அந்தந்த பிளேஸ்மெண்ட்டை நம்ம இங்க் ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் தேவையான ஒரு செட்டு இங்க் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடுது. ஸோ இந்த 14150ன்றது பயங்கரமான சூப்பரான மாடல், பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு தேவையான எல்லா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ளாட் பெட்டில், அதாவது ஃப்ளாட் பெட்லேயே லீகல் பேப்பர் வரைக்கும் வைக்கணும், பட்ஜெட் செக்மெண்ட்டில் கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் A3 வரைக்கும் கொடுத்துக்கலாம் அப்படின்றது ஒரு சூப்பரான மாடல். ஸோ இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஜெராக்ஸ் கடையில் லீகல் பேப்பருக்கு மேலே ஜெராக்ஸே வராதுங்க. A3 இப்போ யாருமே ஜெராக்ஸ் எடுக்கிறதில்ல, A3 பிரிண்ட்ஸ் தான் நிறையா பேர் எடுப்பாங்க. ஸோ அந்த A3 நீங்கள் பிரிண்ட்ஸ் எடுக்க போகிறப்ப இதில் A3+ வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் கொடுக்கலாம். ஸோ A3ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 12-18. ஸோ A3+ன்றது 13-19. ஸோ டியூப்ளெக்ஸ் வந்துருது. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் இப்போ டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ இது வந்து A3+ பிரிண்டர். ஸோ A3+ வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் லீகல் பேப்பர் வரைக்கும் ஃப்ளாட் பெட்லேயே வச்சு நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ லீகல் பேப்பரை ஃப்ளாட் பெட்லேயே வச்சு நீங்கள் ஸ்கேனிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்கிற ADF, இந்த ADF மூலிமா நீங்கள் லீகல் பேப்பர் வரைக்கும் ஸ்கேன் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். லீகல் பேப்பர் வரைக்கும் 10-20 பேப்பரை மொத்தமாக எடுத்து நீங்கள் PDF ஃபைலாவோ JPEG ஃபைலாவோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து டியூப்ளெக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அப் டு A4 வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்காக அடிச்சிடும், டியூப்ளெக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரெண்டு பேப்பர் இன்புட் ட்ரே இருக்குது. ஸோ கீழே உள்ள பேப்பர் இன்புட் ட்ரேல பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்தட்ட 290 பேப்பரும், மேலே உள்ள ட்ரேல பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட 50-60 பேப்பர் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எந்த பேப்பர் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டச் டிஸ்பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு ஆப்ரேட்டிங் கண்ட்ரோல் ரொம்ப ஈஸி. ஸோ இங்கோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கம்மி, ரெண்டாவது கரண்ட் பில்ன்ற வார்த்தைக்கே வேலை கிடையாது. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் உண்மையிலுமே என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான மாடல், இது ஒரு வேல்யூ ஃபார் மணின்ற மாடல் தான். எஸ் இப்போ நம்ம இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம், அப்படியே பேக் சைடில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ அதுக்கடுத்து பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபேக்ஸ் லைன், நம்ம அதை பற்றி யூஸ் பண்ணவே போகிறதில்ல, அதை பற்றி பேசவே வேண்டாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்ட்டு, இன்னொன்று லேண்ட் போர்ட்டு. ஸோ லேண்ட் போர்ட் மூலமா கனெக்ட் பண்ணி நெட்ஒர்க் பிரிண்டிங் கொடுத்துக்கலாம், நெட்ஒர்க் ஸ்கேனிங் பண்ணிக்கலாம். ஸோ இது பவர் போர்ட்டு. ஸோ பவர் போர்ட்டுக்கு ரெண்டே பின்னு தான். ஸோ உடனே நிறைய பேர் கேட்டாதீங்க PVC கார்டெல்லாம் பிரிண்ட் பண்ணிக்கலாமான்ட்டு, அதெல்லாம் இல்லை பண்ணவே முடியாது. ஏன்னா மேக்ஸ் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா A3+ பிரிண்ட்ரு. ஸோ 13-19 வரைக்கும் நீங்கள் பிரிண்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ மினிமம் சைஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா என்வலாப் வரைக்கும் நீங்கள் பிரிண்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ 4x6 ரொம்ப சின்னதாக வரும் என்வலாப்ன்றது. ஸோ அந்த என்வலாப் வரைக்கும் நீங்கள் பிரிண்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணுறதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா லிமிடெட் ஸ்டாக் தான், பயங்கர டிமாண்ட் ஆயிருந்தோம் ஸ்டாக்குமே. ஏன்னா தை மாதம் ஷோரூம் ஓப்பன் பண்ணணும், புதுசாக கடைகள் ஓப்பன் பண்ணணும் நிறைய பேர் பிளானில் இருக்கீங்க. டக்கு நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணி முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.